உள்ளபடி சொல்லும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனல். அதிகமான மின்கட்டணம் வசூல் செய்து மக்களை ஏமாற்றி வரும் மின்கட்டண ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசே இந்நாடகத்தின் அரங்கேற்றத்தினை நடத்தி வருகிறது. பொதுமக்கள் பகீர் குற்றச்சாட்டு. தமிழகமெங்கும் மின் மீட்டர் ஒவ்வொரு இணைப்பிற்கு பொருத்தப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பிற்கு வரும் அதிகாரிகள் முறையாக பயன்படுத்தப்படும் மின் இணைப்புக்கான, அதாவது பயன்படுத்தப்படும் யூனிட் அளவு எவ்வளவு என்று மக்களுக்கு தெரிவிப்பதில்லை. மாறாக அவர்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு கணக்கை போட்டுக்கொண்டு அதிகமான தொகையை கணினியில் பதிவேற்றம் செய்துவிடுகிறார்கள். அதிகாரிகளை நம்பும் மக்கள் தங்களின் மின் இணைப்புக்கான தொகை இதுதான் என்று கேள்வி ஏதும் கேட்காமல் கட்டணத்தை செலுத்தி விடுகிறார்கள். கொரோனா காலகட்டங்களில் மின் இணைப்பிற்கான எந்த ஒரு அளவீடும் அதிகாரிகள் எடுக்கவில்லை. மாறாக முந்தைய, அதாவது கொரோனாவுக்கு முன்பு மக்கள் எவ்வளவு மின் கட்டணம் செலுத்தினார்களோ அதையே தொடர்ந்து ஊரடங்கு முடியும் வரை செலுத்த வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டது. ஊரடங்கு தளர்வு விட்ட பின்னர் மின் கட்டணம் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. இதை பற்றி மக்கள் மின் அதிகாரிகளிடம் கேட்டபொழுது, ஊரடங்கு காலகட்டங்களில் நீங்கள் எல்லோரும் வீட்டிலேயே இருந்தபடியால் தொலைக்காட்சி பார்ப்பது மற்றும் மின் உபயோகம் சம்பந்தமான பொருட்களை அதிகமாக பயன்படுத்தி உள்ளீர்கள், அதனால் தான் அதிகமான கட்டணம் வந்துள்ளது என்று மக்களிடம் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் ஊரடங்கு காலகட்டங்களில் வீட்டில் இருந்தால் மின் பயன்பாடு அதிகமாக இருந்தது. தற்போது ஊரடங்கு தளர்வு வந்த பின்பு நாம் எல்லோரும் வேலைக்கு செல்லும் நிலையில் கட்டணம் எப்படி பழைய நிலையில் வராமல் 2 மடங்காக அதிகமாக வருகிறது என்று பொதுமக்கள் சிலர் சந்தேகத்தின் அடிப்படையில் மின் அதிகாரிகளிடம் தங்கள் கேள்விகளை முன்வைத்தனர். பதில் தராத அதிகாரிகளை பற்றி மின் இணைப்பு பயன்படுத்தும் பொதுமக்களில் ஒருவர் கூறுகையில், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் என்று எம்.ஆர். ராதா ஒரு படத்தில் பேசியிருப்பார். அதே போன்ற நிகழ்வுகளை தான் தற்போது உள்ள அரசு செய்து வருகிறது என்று பொதுமக்கள் பலரும் பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மின் கணக்கீடு செய்யும் பொழுது மின் கட்டண அட்டையில் மின் கணக்கீட்டார்கள் பதிவு செய்வதில்லை. இதனால் நாம் எவ்வளவு பயன்படுத்தியுள்ளோம், எத்தனை கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற விவரம் தெரியாமல் அந்தந்த பொதுமக்கள் பிரிவு அலுவலகத்துக்கு சென்று கேட்டு வருகின்றார்கள். ஆனால் நாம் பயன்படுத்திய மின் அளவை விட கூடுதலாக கட்டணத்தை கணினியில் பதிவு செய்துள்ளார்கள். இது குறித்து கேட்டாலும் உடனடியாக பதில்களை அளிப்பதில்லை. மேலும் மின் கணக்கீட்டாளர்கள் வாரிய விதிகள், நாங்கள் கோயம்புத்தூரில் ஹோப்கலச்சி பகுதியில் இருக்கோங்க. எங்கள் வீட்டில் மின் கட்டண ரீடிங் எடுக்க வரையில் ஒயிட் மீட்டர் கார்டில் வந்து அது வந்து உதவி பண்ணுறதில்லை. அதனால் எவ்வளோ கட்டணம் வருதுன்னு எங்களுக்கு தெரியறதில்லை, எப்போ வர்றாங்கன்னு தெரியறதில்லை. இதை பற்றி ஆஃபீஸில் போய் நாம் மின் கட்டணம் கட்ட போகையில் எங்கள் அதிகமாக சொல்கிறாங்க, எவ்வளோன்னு சொல்கிறதில்ல, அதிகமாக சொல்கிறாங்க. கேட்டால் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க வந்து வீட்டில் வந்து எங்களுக்கு மின்கட்டண எடுக்கையில் எப்போ வர்றாங்க, எந்த தேதியில் வர்றாங்க, எவ்வளோ கட்டணும் அப்படின்னு ஒயிட் மீட்டர் கார்டில் வந்து எழுதி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது அவங்க பண்ணுறதே இல்லை. அதனால் மின்வாரியம் வந்து இதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.